ரஷத்துல நம்ம போன கிளாஸ்ல வந்து பதினாறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் சஹி பிரதமஜே தஸ்மின் அகிருத ஸ்ரீ பரிக்கிரஹே பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவா சோ பர பரதன் வந்து எப்படி வந்து அண்ணா வந்து அந்த அகிருத ஸ்ரீ பரிக்கிரகை அண்ணாவான ராமர் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்காத அந்த தருணத்தில் பிரதமஜே அப்படிங்கிறது ராமருக்கு அப்ஜெக்டிவ் தன்னை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிட்டார் பரதன் அண்ணா எடுத்துக்காத ஒரு ராஜ்யத்தை தான் வந்து அனுபவிச்சோம் அப்படின்னா எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்காத அண்ணா கல்யாணம் பண்ணிக்காம தங்க தம்பி கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு வந்து எப்படி பரிவேத்தா அப்படிங்கிற ஒரு தோஷம் வந்துருமோ பரிவேத்தாங்கிற ஒரு பேரு வந்து இந்த தம்பிக்கு வந்துருமோ அந்த மாதிரி பரிவேத் பரிவேத்தாரம் ஆத்மானம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவக அந்த பூமியை ஸ்வீகரிப்பதினால் ஆத்மானம் தன்னுடைய செல்ஃப வந்து பரிவேத்தாரம் மேனே சரியா அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல அடுத்தது வந்து பதினேழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா தம் அசக்கியம் அபாகிருஷ்டும் நிதேஷாத்து நிதேசாத்து பிதுகு ஸ்வர்கிண பிதுகு ஆஹ்

அப்பா கிருஷ்ணம் நிதேஷாது ஸ்வர்கிண யயாச்சே பாதுகே பஷாத்து கர்த்தும் ராஜ்யாதி தேவதே சோ வந்து என்ன அப்படின்னா அப்பா வந்து காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு அது அம்மாவினுடைய ஒரு தூண்டுதுனால தூண்டுதலினால் சொன்னாலும் அப்பா வந்து என்ன கட்டளை போட்டிருக்காரு என்ன ஆக்ஞிய கொடுத்திருக்காரு ராமருக்கு அப்படின்னா நீ காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு சோ அந்த மாதிரி அப்பாவினுடைய கட்டளையை மீறாத அந்த ராமரானவர் என்ன அப்படின்னா பரதா வாஸ் அனேபிள் டு பிரிங் என்ன அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போன அப்பாவினுடைய கட்டளையை அந்த ராமராணவர் ராமரை வந்து திருப்பியும் அழைச்சண்டு வர முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால ராமருக்கு பதிலா அவர் எதை எதைச்சே எதை வந்து யாச்சிச்சார் எதை வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டார் அப்படின்னா அவருடைய ரெண்டு பாதுகைகளை கொடுக்கும்படி கேட்டார் அந்த பாதுகைய வந்து ராஜ்யாதி தேவதே பாதுகே அத வந்து அஹ் கர்த்தும் பச்சாத்து யயாச்சே அதுக்கப்புறம் என்ன என்னத்த கேட்டார் அப்படின்னா யயாச்சே பாதுகே அந்த ரெண்டு பாதுகைகளையும் எது கோசுரம் அப்படின்னா ராஜ்யாதி தேவதே கர்த்தும் ராஜ்யத்துக்கு அதி தேவதையா அத ஆக்கிறதுக்கு ராஜ்யத்தை வந்து அஹ் ராஜ்யத்துல வந்து ராஜ்ய பாலனாய அந்த பாதுகை ரெண்டையும் அவர் வந்து கேட்டார் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் இங்க வந்து தம் அசக்கியம் அபாகிருஷ்டம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து தம்முங்கிறது ஒண்ணு அசக்கியம் அபாகிருஷ்டம் அபாகிருஷ்டம் நிதேஷாத்து ஸ்வர்கினா பிது யயாச்சே பாதுகே பஷாத்து கர்த்தும் ராஜ்யாதி தேவதே ராஜ்ய அதி தேவதே ரெண்டு பதம் இருக்கு ராஜ்யாதி தேவதே இதான் இதனுடைய பதச்சேதம் அன்வயம் பார்த்தல்னா பரதா ஸ்வர்கிணா பிது நிதேஷாத் அபாகிருஷ்டும் அசக்கியம் ராமும் இல்லை ராமம் ராஜ்யாதி தேவத்தை கருத்தும் பாதுகே யயாச்சே சோ பரதா அப்படிங்கிறது இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளே அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த பதத்தை பரத பாதுகே யாச்சே இதுதான் மெயின் சென்டென்ஸ் இரண்டு பாதுகைகளை யயாச்சே அப்படின்னா யாசிச்சார் ஹி ஃபார் தோஸ் டூ சாண்டல்ஸ் ஆஃப் ராமா சரியா என்ன எதுக்கோசரம் பண்ணார் அப்படின்னா ஸ்வர்கிணஹா பிதுஹு நிதேஷாத்து ஸ்வர்கிணஹா பிதுஹு அப்படின்னா ஸ்வர்கத்தை ஸ்வர்கத்துக்கு ஸ்வர்கத்தை அடைந்த அந்த அப்பாவினுடைய அர்த்தம் சோ இந்த பிதுஹுக்கு அப்ஜெக்டிவ் எது வருது ஸ்வர்கிணஹா எப்படிப்பட்ட அப்பாவினுடைய அப்படின்னா ஸ்வர்கத்தை அடைந்த அப்பாவினுடைய சோ அதுவும் வந்து சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்வர்கிணகாங்கிறது ஸ்வர்கின் சப்தம் ஸ்வர்கின் ஸ்வர்கினவ் ஸ்வர்கிணகான்னு வரும் ஸ்வர்கிணகாங்கிறது உங்களுக்கு சஷ்டி ஏகவச்சனம் சோ ஸ்வர்கிணகா பிதுகு அடைந்த அந்த அப்பாவினுடைய நிதேஷாத்து நிதேஷம் அப்படின்னா ஆக்ஞான் அர்த்தம் ஆக்ஞாயான்னு அர்த்தம் அந்த அந்த ஆக்ஞிலிருந்து அந்த கட்டளையிலிருந்து அந்த ஆர்டர்ல இருந்து அபாகிருஷ்டும் அசக்கியம் அவரை வந்து வர முடியாது வந்து வந்து உங்களுக்கு இருக்கு இது ரெண்டும் உங்களுக்கு வந்து அப்பு பிளஸ் ஆ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு உபசர்க்கமா இருக்கு சோ அப்பா கிருஷ்ணம் அப்படிங்கிறது டு மூவ் அவுட் ஆர் டு பிரிங்கிங் அவுட் ஆஃப் இட் அத வந்து அசக்கியம் அசக்கியம். அர்த்தம் என்ன பண்ணார் பரதஹா அப்படின்னா பஷாத்து இந்த மாதிரி அவர் வந்து அப்பா அந்த மாதிரி ஒரு கட்டளைய போட்டாச்சு ஐ கெனாட் கம் டு த கிங்டம் அகைன் பதினாலு வருஷம் எனக்கு காட்டுக்கு போங்கிறது ஆக்ஞ ராஜ்யம் உனக்கு காட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு அப்படிங்கிறது தான் கைகேயினுடைய ரெண்டு வரம் அந்த ரெண்டு வரனும் தசரதர் கொடுத்தாச்சு சோ அதுல நாட்டை நீ ஆள்றியோ ஆளலையோ நான் நாட்டுக்கு வந்து ஆள முடியாதுங்கிறது இஸ் வெரி கிளியர் பிகாஸ் ஏன் அப்படின்னா அப்பாக்கு நான் செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியம் அவரை வந்து எனக்கு இட்ட கட்டளைய நான் உயர முடியாது சோ நிதேஷாது அபாகிருஷ்டும் அசக்கியம் தம் ராமம்னு அர்த்தம் நசக்கியம் அசக்கியம் அந்த ராமரை திருப்பி அழைச்சு கொண்டு வருதுங்கிறது நான் சக்கியம் அதனால பஷாத்து அதனால என்ன அப்படின்னா பஷாத்துனா லேட்டர்னு அர்த்தம் அவ்வயம் அது ராஜ்யாதி தேவதே கர்த்தும் பாதுகே சோ ராஜ்யாதி தேவதே அப்படின்னா ராஜ்யத்தினுடைய சுவாமியம் ராஜ்யத்துக்கு வந்து யார் சுவாமி சோ பரதா வாஸ் வெரி கிளியர் தட் இஃப் அண்ணா இஃப் இஸ் பிரதர் இஸ் நாட் கோயிங் டு டேக் த கிங்டம் நெய்தர் நெய்தர் த கிங் பிரதர் வில் ரூல் நார் ஹீ வில் ரூல் அவர் போய் அந்த சிம்மாசனத்துல அண்ணாவினுடைய இடத்துல வந்து உட்கார்ந்துக்க மாட்டார் அதுக்குதான் முத்தின ஸ்லோகத்துல அந்த பரிவாத் பரிவேத்தாரம் ஆத்மானம் மன்னியேன்னு போட்டிருக்க பத்தியலா அவர் ராமர் வரல அண்ணாதான் வரலையே சிம்மாசனம் காலி தானே நான் போய் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா பரிவேத்தாங்கிற ஒரு தோஷம் வந்தோம் அதனால அவர் வந்து அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கல அதுக்கு பதில அவருடைய ரெண்டு பாதுகைய வந்து அவர் கேக்குறாரு யாரால இந்த மாதிரி இருக்க முடியும் இல்லையா ஆஹ் அண்ணா எப்போ ஓடி போவோம் நம்ம எப்ப ராஜ்யத்தை ஆளுவோம் அப்படிங்கறது அஹ் பின்னாடி வரப்போற பல பிரதர்ஸ் கிட்ட நம்ம பாக்க போறோம் விபீஷணன் என்னதான் ராவணன் வந்து அஹ் அண்ணா தப்பு பண்ணாலும் சொந்த அண்ணா அண்ணாவே காமிச்சு குடுத்த விபீஷணன் அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வாலிய போட்டு தள்ளினாதான் அப்கோர்ஸ் சுக்ரீவன் ஹேட் ஓன் கன்ஸ்ட்ரென்ட் ஏன்னா வாலி வந்து தன்னுடைய ஒய்ஃபை வந்து அப்டெக்ட் பண்ணிட்டான் அந்த ரிஷிய முக பருவத்திற்கு அவனால வர முடியாதுங்கிறதுனால சுக்ரீவன் மாத்திரம் உட்கார்ந்துட்டான் இருந்தாலும் சுக்ரீவன் வருவா சோ பின்னாடி வந்து ராமருடைய ராமாயணத்துல வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தேன்னா அற்புதமா இருக்கும் சுக்ரீவனை வச்சுட்டு அஹ் லக்ஷ்மண சுவாமிய பக்கத்துல வச்சுட்டு ராமர் சொல்வார் வரதன் மாதிரி இன்னொரு பிரதர் யாருக்கு கிடைப்பா அப்படின்ட்டு சோ வந்து தன் கையில ராஜ்யம் இருக்கு அவர் அந்த ராஜ்யத்தை ஆண்டா யாரும் எதுவும் குறை சொல்ல போறது இல்ல ஏன் அப்படின்னா முன்னாடி ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு பார்த்தேன்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் அநாதநாத்தா பிரகிருத்தான்னு பார்த்தோம் பிரகிருத்திகள் அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து நாதன் இல்லாத ஜனங்கள் ஒரு ராஜா இல்லாத ராஜ்யமானது கஷ்டப்பட்டு இருந்தது அந்த தருணத்துல பரதன் வந்து ஓகே அண்ணா பதினாலு வருஷம் போயிட்டு வரட்டும் நான் அது வரைக்கும் ஆண்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரல சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பரதனுடைய கேரக்டர் வந்து அப்படி ஒரு உத்கிருஷ்டமான கேரக்டர் சோ வந்து என்ன பண்ணார் அதனால அப்படின்னா பச்சாத்து ராஜ்யாதி தேவதே கர்த்தும் பாதுகேயாச்சே யார வந்து ராஜ்யத்துக்கு அதி தேவதா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம் சரியா தேவதே அப்படிங்கிறது பாதுகேக்கு அட்ஜெக்டிவா வருது பாதுகாவும் உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் பாதுகான்னு பதம் இருக்கு பாதுகானும் இருக்கு பாதுகாங்கிறது உங்களுக்கு ரமா சப்தம் மாதிரி வரும் பாதுகா பாதுகே பாதுகாகா பாதுகாம் பாதுகே பாதுகாகா திவித்தியா விபக்தி த்விவச்சனம் பாதுகே ரெண்டு ஸ்லிப்பர்ஸ் இல்லையா அதே மாதிரி அதுக்கு அப்ஜெக்டிவா வருதுனால ராஜ்யாதி தேவதேவும் என்ன அப்படின்னா தேவதா தேவதே தேவதாகா தேவதாம் தேவதே தேவதாகா சோ அந்த ராஜ்யாதி தேவதே கர்த்தும் அந்த ராஜ்யத்துக்கு சுவாமியாக செய்வதற்காக அந்த பாதுகைகளை சரியா தெரியாருக்கா சரியா இருக்கா சோ பரதஹா பரதராணவர் ஸ்வர்கினகா பிதுகு ஸ்வர்கத்தை அடைந்த அந்த அப்பாவினுடைய சோ ஸ்வர்கத்தை அடைந்த அப்பாவினுடையங்கிற இடத்துல பிதுகு அப்படிங்கிறது ரிகாராந்த புல்லிங்கா பித்ரு சப்தா சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அதுக்கு அப்ஜெக்டிவா வந்ததுனால இது வந்து ஸ்வர்கின் சப்தம் நகாராந்தம் ஸ்வர்கின் ஸ்வர்கினோ ஸ்வர்கிணஹா ஸ்வர்கினம் ஸ்வர்கின ஸ்வர்கிணகான்னு வரும் ஸ்வர்கீணகாங்கிறது சஷ்டி ஏகவச்சனம் சரியா அதாவது ஸ்வர்கின் அப்படிங்கறதுக்கு எப்படி நீங்க விக்கிரவாக்கியம் சொல்வேல் அப்படின்னா ஸ்வர்கா அஸ்ய அஸ்தி இது ஸ்வர்கின் இந்த இடத்துல சஷ்டில இருக்கிறதுனால தஸ்யான்னு போட்டு ஸ்வர்கீணகான்னு சொல்லிக்கணும் சோ ஸ்வர்கிணகா பி நிதேஷாத்துங்கிறது பஞ்சமி ஏகவச்சனம் நிதேஷாங்கிறது புல்லிங்க சப்தம் ராமசப்தம் மாதிரி அபா கிருஷ்டுங்கிறது இடத்துல கிருஷ்ரிஷுங்கிறது தாது அப ஆஹ் அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து உபசர்க்கம் தூண் அந்தம் சரியா அசக்கியம் அப்படிங்கிறது நசக்கியம் அசக்கியம் தம் ரெண்டுமே அது வந்து இட் குவாலிஃபைஸ் தம்ங்கிறதுனால புள்ளிங்கா தித்தியா விபக்தி ஏகவச்சனம் அசக்கியம் தம் ராமம் ராமருக்கு அப்ஜெக்டிவா போறது அந்த ராமரை பாது ஏயாச்சை சரியா பரதஹா ராமம் ஏயாச்சை அதுவும் மெயின் சென்டென்ஸ் பரதஹா பாதுகே யயாச்சே அதுவும் சொல்லலாம் சோ பரதனானவர் எப்படிப்பட்ட ராமர்னு சொல்லும் போது அசக்கியம் தம்ங்கிறது ராமருக்கு அட்ஜெக்டிவ் சரியா பரதருக்கு வந்து நிதேசாத்து அபாகிருஷ்டம் அப்படிங்கிறது பிறகு லேட்டர் அவ்வயம் ராஜ்யாதி தேவதைய கத்தும் பாதுகே யாச்சே ராஜ்யத்துக்கு அதி தேவதையாக செய்வதற்கோசரம் அந்த பாதுகையை சோ அந்த பாதுகையைங்கிறது திவிதியா விபக்தி திவச்சனம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கு அதுக்கு அப்செக்டிவா ராஜ்யாதி தேவதைய வந்து இருக்கு அதனால அதுவும் திதியா விபக்தி திவச்சனம் ஸ்ரீலிங்கம் கர்த்துங்கிறது யயாச்சேங்கிறது அவங்களுக்கு லிட்டுல இருக்கு சரியா யாச்சுங்கிறது தாத்து அங்க யயாச்சே லிட்டு வந்து பிரதம புருஷாக ஏகவச்சனம் சரியா அர்த்தம் அர்த்தின பரலோக பரலோக ஸ்வர்கினா என்ன ஸ்வர்கத்தை அடைந்தோம்னா இந்த பரலோகம் பரலோகத்தை அடைந்த அப்பாவினுடைய ஆஹ் நிதேஷாத் சாசனாத் சாசனம் சாசனம்னா உங்களுக்கு ரூல்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆர்டர்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல நம்ம ஆர்டர்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் சரியா உம் அப்பா கிரஷ்டம் இம் அவுட் ஆஃப் இட் ஆஹ் அப்பாயினுடைய கட்டளையிலிருந்து வெளி கொண்டு வருவதற்கு உம் அசங் அசக்கியம் தம் ராபம் ஆஹ் அசக்கியம் தம்முன்னு தான் போட்டிருக்கான் இங்க பரதஹாங்கிறத வார்த்தவும் வார்த்தையும் இல்ல ராமம்ங்கிறதும் இல்ல முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் பரதர் வந்து இந்த மாதிரி அப்பாவினுடைய கட்டளையிலிருந்து அந்த ராமரை வெளிக்கொண்டு வராத வர முடியாத தருணத்தில் அவருடைய பாதுகை இரண்டையும் யாச்சே பிரார்த்தித்தார் அதுக்கப்புறம் இறகு தேவத்தை ராஜ்யசிய சுவாமி அதி தேவதே அப்படிங்கிறது ராஜ்யத்தினுடைய ராஜ்யாதி தேவதேன்னு இருக்கணும் உம் விவரம் அதி தேவத்தை தான் போட்டுருக்கா ஓகே அதி அப்படிங்கறது ராஜ்யத்தினுடைய சுவாமினி அந்த ராஜ்யத்தினுடைய சுவாமியாக கர்த்தும் கத்தும் பாதுகைகளை கேட்டார் சரியா அப்புறம் பாவக பிதுகு நிதேஷே வர்த்தமானம் ராமம் அன் ராஜ்யபாலனாய் யாச்சித்தவான் இதுதான் நீங்க எழுதணும் இதுக்கு இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்டா இந்த சிம்பிள் சம்ஸ்கிருதம் பிதுகு நிதேஷே அப்பாவினுடைய கட்டளையில் வர்த்தமானம் அப்படின்னா இருந்து கொண்டிருக்கின்றான்னு அர்த்தம் வர்த்தமான நட்டு படிச்சிருக்கோமோனோ வர்த்தமானம்னா பிரசன்டன்ஸ் பிரசன்ட் இப்ப இருக்கிறது சோ பிதுஹு நிதேஷே வர்த்தமானம் ராமம் அட்ஜெக்ட் அது அப்பாவினுடைய நிதேஷேனா கட்டளை கட்டளையில் சப்தமில இருக்கு கட்டளையில் வர்த்தமானம் இருந்து கொண்டிருக்கின்ற ராமம் ராமரை ஆனேதும் அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஆனேதும்ங்கிறது என்னது துமுனந்தம் ஆ உங்களுக்கு வந்து ஆங்கிறது உபசர்கம் அழைத்துக் கொண்டு வருவதற்காக வருவதற்கு அப்படின்னா சாமர்த்தியம் உள்ளவன் கேப்பபிள் டு ராமா பேக் பட் இங்க அக்ஷமஹா அனேபிள் டூ சாமர்த்தியுள்ளேதாபிள் அக்ஷமகாங்கிறது அப்ஜெக்டிவா வருது அப்படிப்பட்ட ராஜ்யபாலனாய ராஜ்யபாலனாயங்கிறது சதுர்த்தி ஏகவச்சனத்துல இருக்கு ராஜ்யசிய பாலனம் ராஜ்யபாலனம் தஸ்மை ராஜ்யத்தினுடைய காப்பாற்றுதல் அந்த காப்பாற்றுதலற்கோசரம் அந்த டூ ப்ரொடெக்ட் த கிங்டம் நடக்கும் ராஜ்யபாலன் ஆய தத்து பாதுகே தத்து பாதுகேங்கற போது என்ன அவருடைய பாதுகே சமஸ்துல இருக்கு பாதுகே அவருடைய இரண்டு பாதுகைகளையும் யாசித் யாசித்தார் யாசி யாசிச்சார் யாச்சித்தவான் தவதுல இருக்கு சரியா சோ பரத பாதுகே யாச்சித்தவான் பரதரானவர் அந்த இரண்டு பாதுகைகளை யாச்சித்தார் எப்படிப்பட்ட பரதஹா அக்ஷமஹா பரதஹா இன்கேப்பிளா இருக்கார் இதுல எதுல இன்கேப்பபிளா இருக்கார் அப்படின்னா பிதுகு நிதேஷே வர்த்தமானம் ராமம் ஆனேதும் அக்ஷமஹ அப்பாவினுடைய கட்டளையில் இருந்து கொண்டிருக்கின்ற ராமரை திருப்பி அழைத்து கொண்டு வருவதற்கு அக்ஷமஹா பரதஹா தற்பாதுகையை யாச்சித்தவான் அவருடைய இரண்டு பாதுகைகளை யாச்சிச்சார் எதற்கோசரம் யாசிச்சார் ராஜ்யபாலனாய ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கோசரம் டு ரூல் த கண்ட்ரின்னு யா தம் அசக்கியம் அபா கிருஷ்டும் நிதேஷாத் ஸ்வர்கிணிது யயாச்சே பாதுகே பஷாத் கர்த்தும் ராஜ்யாதி தேவதே சரியா இந்த ஸ்லோகம் ஆஹ் எஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன ச பிராத்ரா நைவ அவிஷத்து நந்தி கிராம கதா தசிய ராஜ்யம் அபுனக்கு சோ என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா சோ வந்து என்ன அப்படின்னா பாதுகையை கேட்டார் ஓகே அப்படின்னு விட்டு பாதுகையை வந்து குடுத்துட்டார் அப்பா அக் அஹ் அண்ணாவினால் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகையோடு விசிருஷ்டகா சக வரதா அனுப்பப்பட்டவனான அந்த வரதனானவர் புரிம் நெய்வ அவிஷத்து புரினா சிட்டி அந்த சிட்டி அவர் அந்த கிங்டம் ராஜ்யத்தை அவிஷத்து உள்ள நுழையல விஷத்தியினுடைய அஹ் லங்குலகாரம் அவிஷத்து விஷத்தி அப்படிங்கிறது என்டர் பண்றதுன்னு அர்த்தம் அவிஷத்து அப்படிங்கறது அஹ் அவி அவிஷத்துங்கிறது அதனுடைய பாஸ்டன்ஸ் நைவ அவிஷத்து அப்படின்னா ராஜ் புரியம் புரியும் நைவ அவிஷத்து புரியை புரிக்குள்ள அவர் போவே இல்லை போகாத அந்த புரத்தகா நந்தி கிராம கதகா நந்திராமம்ர இடத்துக்கு போனவர் தசிய ராஜ்யம் அந்த ராமரால் கொடுத்தப்பட்ட அந்த ராஜ்யத்தை என்ன தசிய ராஜ்யம் நியாசம் இவ அபுனக்கு அவருடைய ராஜ்யத்தை ஒரு நியாசம் போல அஹ் அனுபவித்துக் கொண்டிருந்தார் நியாசம்னா என்ன தெரியுமா இப்ப வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பொருளை ஒருத்தர் கிட்ட குடுக்குறோம் இங்க கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த கொடுக்கப்பட்ட பொருளுக்கு பேரு நியாசம்னு பேரு நம்ம வந்து அந்த நியாசம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம உரிமை கொண்டாட முடியாது இட் இட் டசன்ட் பிலாங் டு அஸ் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி ஹஸ் ஹேண்டட் இட் ஓவர் டு அஸ் அதனால அது நம்ம சொத்து கிடையாது நீ கொஞ்ச நாள் பாத்துக்கோன்னு வச்சுட்டு போறா அவ என்னைக்கு கேட்டாலும் நமக்கு வந்து அதை நம்ம வந்து அதை திருப்பி கொடுத்துடணும் அதுதான் நியாசம் சோ அந்த ராஜ்யமானது நியாசம் இவ கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வச்சுக்கோன்னு சொல்ற ஒரு பொருளை போல அபுனக்கு அனுபவித்தார் அதாவது எப்படி வந்து ஒத்தடால கொடுக்கப்பட்ட பொருள் வந்து அவ என்னைக்கு கேட்டாலும் திருப்பி கொடுத்துடணும்னு ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இருக்கோமோ அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாதோ அதே மாதிரி ராமரால ஆர் அம்மாவால கிடைக்கப்பட்ட அந்த ராஜ்யமானது ராமர்னுடைய ராஜ்யம் அது வெறும் ஒரு நியாசம் போல இவர்கிட்ட இருக்கே வழிய இவரை அனுபவிக்கிறதுக்கோ இவர் ஆள்றதுக்கோ இவர் வந்து வெரி கிளியர் அதான் இந்த ஸ்லோகார்த்தம் இங்க வந்து ததா இதி உக்துவா நாலு பதம் இருக்கு விசிருஷ்ட பிளஸ் ததா விசிருஷ்டா அங்க வந்து விசர்க்க சந்தி விசர்க்கம் வந்து சகாரமாயி அப்புறம் ரகாரமாயி அங்க வந்து ஆஹ் அஹ் சாரி விசர்க்கம் வந்து ஆயிருக்கு விசிருஷ்டா அப்படின்னு ஆயிருக்கு ததா பிளஸ் இதி ததேத்தின்னு குணசந்தி ஆயிருக்கு இதி பிளஸ் உக்துவா இத்தியுக்தவான்னு உங்களுக்கு என் சந்தி ஆயிருக்கு சந்தி இருக்கு இந்த இடத்துல விசிற விசிருஷ்டா பிளஸ் ததா விசிருஷ்டா அப்படிங்கறதுல விசர்க்கம் வந்து சகாரமா போயிடுச்சு ஜென்ரலி விசர்க்கம் சகாரமாகும் சிடத்துல ஆகும் சரியா விசிருஷ்டா ததா பிளஸ் இதி ததேதி ஏ ஆயிடுத்து அதேங் குணகா சரியா இது பிளஸ் உக்வா இத்யுக்துவாங்கிற இடத்துல உங்களுக்கு ஜனாதேச சந்தி சரியா சேர்ந்து ஓகேவா அதுக்கப்புறம் நாலு பதம் இருக்குறது ஒண்ணு ஏவங்கிறது ஒண்ணு அவிஷத்துங்கிறது ஒண்ணு புரியும்னு ஒண்ணு இருக்கு மூணு மூணு சேர்ந்து சொல்லிருக்கா நெய்வ அவிஷத்து புரியும் ஏவ நைவ ஆ ஏ இருக்கு சரியா அங்க விருத்தி ஏவ பிளஸ் அபிஷத்து ஏவாவிஷத்து என்ன சந்தி தீர்கிணம் அவிஷத்து ஏவாவிஷத்து அதுக்கப்புறம் நந்தி கிராம கத நந்தி கிராமத்தை நாலு பதம் இருக்கு நந்தி கிராம கதா நந்திங்கிறது நந்தி கிராமம் கிராமம் சிங்கிள் பதத்துல போட்டுக்கலாம் சமஸ்த பதம் வந்து சரியா நந்திகிராம கதஹ அப்படிங்கிறது இத்த பிரத்தியத்துல இருக்கு தஸ்ய அப்படிங்கிறது கதஸ்தஸ்ய அங்கேயும் வந்து விசர்க்கம் வந்து சகாரமாயிருக்கு சரியா சோ நந்திகிராம கதஹ தஸ்ய ராஜ்யம் ஞாசம் இவ இந்த இடத்துல நியாசம்ங்கிறது ஒரு பதம் ஈவங்கிறது ஒரு அவ்யயம்

அவ்வாறே ஆகட்டும் என் பாதுகையை நீ எடுத்துட்டு போன்னு கொடுத்தாச்சு அண்ணாவினால் ததா இது உக்துவா விசிருஷ்டகா விசிருஷ்டக திருப்பி அனுப்பப்பட்டன்னு அர்த்தம் விசிஷ்டா பரத பரதருக்கு அப்செக்டிவ் அப் அண்ணாவினால் ததா இது உக்துவா விசிஷ்டா சக பரத சரி அப்படின்னுட்டு இந்த பாதுகையை எடுத்துட்டு நீ போ அப்படின்னு திருப்பி அனுப்பப்பட்ட அந்த அஹ் பரதகா உங்களுக்கு யுத்த பிரத்தியத்துல இருக்கு பிராத்திரா விசிஷ்ட அண்ணாவினால் அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்ட பரதகன்னு அர்த்தம் சரியா விசிஷ்டக சக பரத பரதரானவர் என்ன அப்படின்னா ராஜ்யம் நியாசம் இவ அபுனக்கு அதான் மெயின் சென்டென்ஸ் ராஜ்யத்தை ஒரு நியாசம் போல நியாசம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இன்னுத்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்தை போல அபுனக்கு அப்படின்னா துதான் தாத்து உங்களுக்கு அங்க அதனுடைய லங் லகாரம் ஏகவச்சனம் இது அபுனக்கு அனுபவித்தார் அப்புறம் என்ன எப்படி சகா பரத்தகா அபுனக்கு அப்படின்னா புரிம் நெய்வ அவிஷத்து புரிம் அப்படின்னா நகரத்தை நைவ அதாவது அவிஷத்து அப்படிங்கிறது விஷயங்கிற தாத்து விஷதி விஷதகா விஷந்தின்னு லட்லகாரம் வரும் அதனுடைய லங்கு வந்து அவிஷத்து அதாவது விஷதி அப்படின்னா சக சபாம் விஷதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சபையை அடைந்தார் சபைக்குள் நுழைந்தார்னு அர்த்தம் இங்க அவிஷத்து அப்படிங்கிறது அவர் சாரி சக சபாம் விஷத்திங்கிற இடத்துல அவர் சபையை நுழைகிறார் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல வரும் அவிஷத்துங்கிறது நுழைந்தார்னு பார்சில் வரும் நெய்வ அவிஷத்துங்கிறது நுழையவில்லைங்கிற அர்த்தம்

அவிஷத்து உள் நுழைந்தார் உள்ளே நுழையவில்லைன்னு ந ஏவ அவிஷத்து புரி புரியை உள்ளே நுழையவில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் பரத பரதர் அப்படின்னா நந்தி கிராம கதா நந்தி இது கிராம அந்த அந்த கிராமம் கதகா கிராமத்தை அடைந்தவரான சக பரதா எப்படிப்பட்ட பரதா பிராத்ரா விசிருஷ்டா பரதா சரியா சோ விசிருஷ்டகாங்கிறது ஒரு அப்ஜெக்டிவும் பரதருக்கு இருக்கு கிராம கதகாவும் அவருக்கு தான் அப்ஜெக்டிவா போடு சரியா பிராத்ரா விசிருஷ்ட ராமதா பிரா கிராம கதஹ பரதா ரெண்டும் யுக்த பிரத்தியத்துல இருக்கு புரியுறதாசிவ்ல இருக்கு விசிருஷ்டா அண்ணாவினால் அனுப்பப்பட்ட ததா இது உக்தா விசுஷ்ட அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன பிராத்ராவினால் அனுப்பப்பட்ட சக பரதா உரிம் நெய்வ அவிஷத்து சிட்டிக்குள்ள போல எங்க போனார் நந்திகிராம கத ஆசன் நந்தி கிராமத்தை அடைந்தவராக இருந்தார் நந்தி கிராம நந்தி கிராம நந்தி கிராமம் கதக நந்தி கிராமத்தை அடைந்த அடைந்தவர் சக பரத தஸ்ய ராஜ்யம் அந்த தஸ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராமரனுடைய ராஜ்யத்தை இல்லையா ராமசிய ராஜ்யம் இவருடைய ராஜ்யம் இல்ல அவருடைய ராஜ்யத்தை இவ முன்னுத்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை போல அபுனக்கு அனுபவித்தார் இந்த அபுனக்கு அப்படிங்கறது என்னன்னா உங்களுக்கு வந்து அங்க வந்து புஜுங்கிறது தாத்து புரியுறதா அங்க வந்து உங்களுக்கு புஜுங்கிறது தாத்து அதனுடைய லட்டு பாத்தல்னா குணக்தி புங்கக குஞ்சந்தி அப்படின்னு வரும் இட்ஸ் உபயபதி குணக்ஷி புங்கக்த புஜ் புஜ்வஹ புஞ்ச்வஹ குன்ஜ்மஹ அப்படின்னு வரும் அதனுடைய அபுனக்கு அப்படிங்கறது அதனுடைய லங் லகா சரியா இருக்கா ஆஹ் ஓகே அபுநக்கு அபுநக்கு அபுங் தான் அபுஞ்சன் அப்படின்னு வரும் லங்கு சரியா இருக்கா அனுபவித்தார் அப்படின்னு அர்த்தம் ஓகே இதான் இதனுடைய ஸ்லோக அர்த்தம் சோ வந்து இங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ராமேணு விசிருஷ்டாத்வாக்கு ஒன்னும் எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்ல அவ்வாறு என்று சொல்லிவிட்டேன்னு அர்த்தம் ததாத்துவாக்கு இஸ் ஈக்வல் டு ததா இது உரம் எழுதலாம் இஸ் வெரி வெரி சிம்பிள் அது ஃபர்தரா என்ன டைல்யூட் பண்றதுவா விசுஷ்டு அனுப்பப்பட்டவராக இருந்து கொண்ட சம்பிரேஷிதவான் இத்தர்த்த திருப்பி அனுப்பப்பட்டாருன்னு அர்த்தம்

ஆனால் நந்தி கிராம கதகாசன்னு பரதகான் இருக்கோம் நந்தி கிராமத்தை அடைந்தவரான அந்த அந்தவர் நிகேபம் இவ நிகேபம் அப்படின்னா இப்ப பேங்க்ல வந்து கொஞ்சம் பைசா போடுறோம்னு வச்சுக்கோங்க

ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பொருளை தன் கிட்ட பத்ரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி அதை பண்ணணுமோ அந்த மாதிரி அதை பரத நந்தி கிராமே வசன் ராமசிய ராஜ்ய பிரத்யபர்ணாய நிகேபிவம்

ராமசிய ராஜ்யம் ராமருடைய ராஜ்யத்தை பிரத்யர்ப்பனாய நிக்ஷேபம் இவ அபாலையத்து அந்த ராஜ்யத்தை எப்படி அபாலையத்து எப்படி காப்பாற்றினார் அப்படின்னா பிரத்யர்ப்பனாய நிக்ஷேபம் இவ திருப்பி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை போல அர்த்தம் திருப்பி கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட நிக்ஷேபம்னா வைக்கப்பட்ட அதை போல அபாலையது அவர் வந்து அதுல பரதர உரிமை கொண்டாடலன்னு நடத்தும் புரியுது உங்களுக்கு सः विसृष्टः सः विसृष्टस्तथेत्युक्त्वा भ्रात्रा नैवाविशत् पुरीम् नन्दिग्रामगतस्तस्य राज्यं न्यासमेव अवृणत् सः विसृष्टः तथा इत्युक्त्वा भ्रात्रा नैव अविशत् पुरीं नन्दिग्रामगतस्तस्य राज्यं न्यासम् इव अभुनत्